குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இவிஎம் எதர் தட்டினாலும் தாமரையிலேயே உழுது. இவிஎம் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் ஏதோ, அந்த கம்பெனியில டைரக்டரா இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி ஆளும். இந்த இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் சென்டர் ஆகிற இடத்துலயே ஏன் செட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன சந்தேகம்? இன்னைக்கு வாரணாசியில பின்னிலையில இருந்த நரேந்திர மோடி அப்புறம் எப்படி முன்னிலைக்கு வந்தாரு, ஜெயிச்சாரு. 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குது. எப்படி நடந்தது? அவர் வந்து இவிஎம் அன்லாக் பண்ணாரு, பாஸ்வேர்ட் போட்டு. நான் விட்டுறேன், டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியா ஓகே. விவிபேடை 100% எண்ணி டேலி பண்ணுவாங்களா, பண்றதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்களா? இந்த எலெக்ஷன் கமிஷன் அமித்ஷா இவர் வந்து பர்சனலாக தொலைபேசியில் 150 தேர்தல் அதிகாரிகள் ஒரு தொகுதிக்கும் அவங்களெல்லாம் ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறாரு. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது தேர்தல் முடிவுகளை எப்படியெல்லாம் பிஜேபிக்கு சார்பாக ஆக்கணுன்றதுக்காக பேசினார். இந்த தகவலை இவிஎம் என்பது இன்றைக்கு உலகம் பூராவே க்வெஸ்சன் பண்றாங்க. ஏன் டெஸ்லா மிகப்பெரிய தொழிலதிபர் இப்ப ட்விட்டர்லாம் வாங்கிட்டார் இல்லையா, எக்ஸ், அவருடைய அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி இவிஎம் எல்லாம் பயன்படுத்தவே கூடாது. ஜனநாயகத்தின் லட்சணமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இந்தியாவில் நடந்திருந்தா எழுதி வச்சுங்க, பிஜேபி 100-120 சீட்டை தாண்டி இருக்காரு. வாரணாசியில் மோடி தோற்று இருப்பார். நம்ம நாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நெய்தர் ஃப்ரீ நார் ஃபேர், அதாவது சுதந்திரமாகவும் நடக்கலை, நியாயமாகவும் நடக்கலை. அதாவது வந்து இந்தியாவில் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க தேர்தல் அதிகாரிகள் ஒரு தொகுதிக்கும், அது வந்து கலெக்டர், வடநாட்டில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. 543 பேருக்கும் தொகுதிக்கும் 543 ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர் இவர் வந்து பர்சனலாக தொலைபேசியில் 150 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், தட் இஸ் தே ஆர் ஆல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபார் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஏகோ பிகோ இருக்கா, அவங்களெல்லாம் ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறாரு. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு பேசினார், உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, சுகம் பேசுறது இல்லை. தேர்தல் முடிவுகளை, தேர்தல் ப்ராசஸை எப்படியெல்லாம் ஒன் சைடட் ஆக்கணும், பிஜேபிக்கு சார்பாக ஆக்கணுன்றதுக்காக பேசினார். இந்த தகவலை யாரோ 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லவன் இருப்பான் இல்லையா, எல்லாருமே பைந்தாங்கொல்லியாக இருக்க மாட்டான்ல, கசியை விட்டாங்க. அது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷுக்கு தகவல் வந்து அவர் பொதுவெளியில் அம்பலப்படுத்துகிறார். ஹோம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி 150 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறாரு, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. இது வந்து இது மிஸ்யூஸ் ஆஃப் தர் பவர் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அஃபிஷியலாக. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி வச்சுட்டு அப்படியா, நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லை விளக்கம் கேட்குறோங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் எவ்வளோ பாரபட்சமானது, ஒன் சைடட்னா, அவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ அவருக்கு 4 மணி நேரத்தில் இதுக்கான ஆதாரத்தை எங்களுக்கு சப்மிட் பண்ணும், இல்லைன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா கொலை நடந்துச்சுன்னு, சரி நாங்கள் விசாரிக்கிறோம் என்னன்னா, இல்லை அதுக்கான ஆதாரத்தெல்லாம் எனக்கு உடனே நீங்கள் சமர்ப்பிக்கணும், இல்லைனா உன்னை பிடிச்சி உள்ளே போடுவோன்னா, இது எவ்வளோ பைத்தியகாரத்தனமோ எவ்வளோ தவறோ, அது மாதிரி தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு. அப்போது இன்றைக்கி வாரணாசியில் பின்னிலையில் இருந்த நரேந்திர மோடி ஒரு 2-3 மணி நேரம் அப்புறம் எப்படி முன்னிலைக்கு வந்தார், ஜெயிச்சார். 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குது. எப்படி நடந்தது? இப்போ மகாராஷ்டிரா நார்த் வெஸ்ட்டில் இப்போ பேப்பர்லலாம் வந்தது, இவிஎம் அந்த ஓட்டு எண்ணும்போது மெஜாரிட்டியில் வரார் சிவசேனா உத்தவ் பிரியோ, அதாவது இந்தியா கூட்டணி வேட்பாளர். அவர் ஜெயிக்க வேண்டிய ஆளை தபால் ஓட்டை எண்ணம் அதில் இவர் 48 கீழே போயிட்டார்னு சொல்லி அவரை தோக்கதா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா, கவுண்டிங் சென்டரில் அந்த
ஜெயிச்சதா சொன்னால் அவருடைய ஆள் உறவினர் மொபைல் யூஸ் பண்ணாருன்னு வந்திருக்கு. இப்போ எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கவுண்டிங் சென்டரில் எப்படி மொபைல் எடுத்துன்னு போகலாம்? நான் மொபைலை வச்சு என்ன பண்ணார், என்னென்னோ கதைகள் சொல்கிறாங்க. அவர் வந்து இவிஎம் அன்லாக் பண்ணார், பாஸ்வேர்டு போட்டு அப்படி இப்படினாங்க. இது விசாரிக்கிட்டோம். ஆனால் இவிஎம் என்பது இன்றைக்கு உலகம் பூராவே க்வெஸ்சன் பண்ணுறாங்க. ஏன் டெக்ஸ்லா அந்த எலக்ட்ரிக் கார் அதிபரும் மிகப்பெரிய தொழிலதிபர், இப்போ ட்விட்டர்லாம் வாங்கிட்டார் இல்லையா எக்ஸ், அவதனுடைய அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி இவிஎம்லாம் பயன்படுத்தவே கூடாது. அதை பயன்படுத்தி தொழில்நுட்பம் இன்றைக்கி எவங்க மாறி போச்சுங்க. டீப் ஃபேக் வீடியோ போடுறானுங்கல்ல, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் நத்திங் இஸ் சேஃப், புரியுதுங்களா? அப்போ இவிஎம்மை தொழில்நுட்ப ரீதியாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்க அமெரிக்காவும் ஜப்பானுமே பயன்படுத்துறதில்ல பொது தேர்தலில். இந்தியாவில் என்னங்க இருக்குது? ஸோ இவிஎம்மை பயன்படுத்தாமல் பழைய முறையில் வாக்கு சீட்டு முறைக்கு போனோன்றதில் எனக்கு வந்து ஆழமான கருத்து இருக்குது. ஆ, பூத் கேப்சரிங் நடந்துடும், கள்ள ஓட்டு இப்போ இல்லையா, எதர் தட்டினாலும் தாமரையிலே உழுத, அது எப்படி எல்லா இடத்துலையும் மிஷின் கேடாச்சுன்னா ஒரு இடத்துல ஒரு சின்னத்துக்கு விழணும், இன்னொரு இடத்துல இன்னொரு சின்னத்துக்கு விழணும். ஆனால் எங்கே கேடானாலும் என்னடா பிரச்சனைனா எந்த பொத்தான் அழுத்தினாலும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போகுதுன்னா இது செட் பண்ணுறது தானே. அதனால் இன்றைக்கி ஒரு ஓட்டெடுப்பு வாக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு ஒரு ஒப்பீனியன் போல் எடுத்திருக்காங்க ஒரு பிரபல இது செய்தி நிறுவனம். அதில் பெரும்பகுதி வாக்காளர்கள் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத தேர்தல் ஆணையம், அதே போல் இவிஎம் மிஷின் ஃப்ராடுக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் வந்துட்டுருக்குது. ஆனால் நாங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு கால், இவிஎம் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல். ஏன் 44 நாள் நடத்தினேன், எதுக்காக தேர்தல் முடிவுக்கு 44 நாள் காத்துட்ருக்கணும்? அது மாதிரி இந்த ஊடகங்கள், ஒரு மோசமான தேர்தல் ஆணையம், இந்த இவிஎம்கள், இதெல்லாம் இல்லாமல் நான் தொடக்கத்தில் சொன்ன பாருங்கள், ஜனநாயகத்தின் லட்சணமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இந்தியாவில் நடந்திருந்தால் எழுதி வச்சுங்க, பிஜேபி 100-120 சீட்டை தாண்டி இருக்காது. இவ்வளோ மோசம் பண்ணியும் மெஜாரிட்டி கிடைக்கலன்றது நல்ல விஷயம், புரியுதுங்களா? இவ்வளோ பண்ணாங்க, அப்போ உண்மையாக தேர்தல் நடந்திருந்தால் வாரணாசியில் மோடி தோற்று இருப்பார், 100 தொகுதிக்கு மேலே பிஜேபி ஜெயிச்சிருக்கு, அது ஆட்சியை இழந்திருக்கும். அப்போ தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரையில் ஜனநாயகமாக நடக்கலை, சுதந்திரமாக நடக்கலை. ஜனநாயகமானா ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, மோடி இராணுவ ஹெலிகாப்டர் அரசு செலவு ரோட் ஷோ நடத்துகிறாரு, எல்லாம் அரசாங்க செலவு, அவர் பேசுகிறது மட்டும் லைவ் டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வாக்குப்பதிவு நடக்கும், இன்னொரு டிவியில் அவர் பேச்சு நடத்திட்டே இருக்கும். அப்போ அந்த சைலண்ட் பீரியட் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ இந்த தேர்தல் என்பது முறைகேடாக, ஆனால் இவ்வளோ முறைகேடாக இவ்வளோ பாரபட்சமாக நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி கூட்டணி இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் டிஜிட்டல் இந்தியா நோக்கி போகணும் அப்படிங்கிறதானே மோடி அவர்கள் கூட்டுறா இருக்கு. சரி, மோடி ஒருத்தர் தான் 145 கோடி மக்களை பிரதிநிதிக்கிறாரா? எப்பவுமே உங்கள் எதிர்த்த கேண்டிடேட், இப்போ ரெண்டு பேர் களத்தில் இருக்காங்கன்னா அந்த எதிர் கேண்டிடேட்டும் ஒத்துக்கிற ஆளை தான் நீங்கள் நடுவராக போட முடியும். உங்கள் ஃப்ரெண்டை கொண்டு வந்து நடுவராக போடக்கூடாது. மோடி விரும்பலாங்க, நாட்டு மக்கள், நான் காங்கிரஸை விடுங்க எதிர்கட்சியை விடுங்க, நாட்டு மக்களே சொல்கிறானே இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை, இவிஎம்மில் எந்த சின்னத்தில் ஓட்டு போட்டாலும் அது பாஜக சின்னத்துக்கு தான் போகுது. இப்போ உங்கள் விவிபேடை 100% எண்ணுவாங்களா? நான் விட்டுறேன், டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியா ஓகே, விவிபேடை 100% எண்ணி டேலி பண்ணுவாங்களா? பண்ணுறதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்களா இந்த எலெக்ஷன் கமிஷன்? அதெல்லாம் வந்து அதாவதுங்க, தேர்தல் என்பது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜனநாயகத்தின் ஆதாரம், அடையாளம் இல்லை,
சிம்பல் வேற, பேஸ் வேற. அப்போ ஜனநாயகத்துக்கு ஆதாரம் முறையான தேர்தல், தொடர்ச்சியான தேர்தல். அப்போ அந்த தொடர்ச்சியான தேர்தல் என்பது ஃப்ரீயாகவும் ஃபேராகவும் நடக்கணுன்றது. இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த விவாதம் முடியாது. இதை பற்றிய கருத்து பரிமாற்றம் தொடர்ந்து நடக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் இதை தப்ப திருத்துகிற வரைக்கும், தேர்தல் முறையில் நம்பகத்தன்மை மக்களுக்கு வர்ற வரைக்கும் இந்த போராட்டத்தை எல்லாரும் நடத்திக்கிட்டே தான் இருக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சது அவ்வளோதான், தூக்கி போட்டுருவோம், அடுத்த எலெக்ஷன் வரும்போது பேசக்கூடாது. தேர்தல் முறையில் நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேலை நாடுகளெல்லாம் 51% வாங்குறவங்க வரைக்கும் ஜெயிக்கிறதை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அது நியாயம் தானே? உதாரணத்துக்கு 14 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, அதில் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் ஜெயிச்சிடுறான். ஏன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு, யார் முன்னால் மூக்க நிட்டுறாங்களோ அவன் ஜெயித்தான். 50% மக்கள் வாக்கையாவது நீ வாங்கியிருக்கணும்ல. அப்போ இது மாதிரி பல சீர்திருத்தங்கள் தேர்தல் முறையில் கொண்டு வரணும். அதே போல் ஒரு ஆள் வந்து இறந்துட்டார்னா, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இது ஒன்று ஓடும், அப்படி இருக்கக்கூடாது. லிஸ்ட்டு வாங்கிடணும். ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அந்த கட்சியில் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவனுக்கு அதை அலாட் பண்ணிடணும். இந்த இடைத்தேர்தல் செலவு இதெல்லாம் மிச்சப்படுத்தலாம். இந்த ரிமைனிங் பீரியடுக்கு தானே இருக்க போகிறாங்க, அவருக்கு ஒன்றும் 5 வருஷத்துக்கு ஒன்றும் அவர் இருக்க போகிறது இல்லை. அப்போ அந்த கட்சியை கேட்டு போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ தேர்தானத்தோட நடவடிக்கை அடுத்தடுத்து எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை தான் நாடாளுமன்றத்தில் இப்போ இருக்குது. கூட்டணி கட்சிகளோட தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. இப்போ சபாநாயகர் தேர்தல்லையே ஏதோ கொஞ்சம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, மோடி வந்துங்க அவர் தன்னுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசனத்தை அறவே மதிக்க மாட்டார். ஆனால் போஸ்ட் கொடுப்பார், அரசியல் சாசனத்தை கும்பிடுவார், நெத்தியில் வச்சுக்குவார், தலையில் தூக்கிவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு கேபினெட் சிஸ்டம் என்பதே கிடையாது இந்த நாட்டில். வந்து எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை 72 மந்திரிங்க? வேஸ்ட்டு. எந்த கொள்கை முடிவும் எந்த இதுவும், உதாரணத்துக்கு கேபினெட்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே பல முடிவுகளை அறிவித்தாங்க மத்திய அரசாங்கம். அது எப்படி கேபினெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாலே? இது என்ன பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா? அவர் வந்து மாற மாட்டார். சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இவரை பாதுகாக்கணும்னு இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி தொடரும். இல்லைன்னா இந்த ஆட்சிக்கு அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கினாங்கன்னா 241 272 கிடையாது. புரியுதுங்களா? ஆக அவர் எதிர்கட்சியை கன்சல்ட் பண்ணியும் ஆட்சியெலாம், இப்போ சட்டப்படி துணை சபாநாயகர் எதிர்கட்சி கொடுக்கணும். 10 வருஷமாக அந்த பழக்கமே இல்லை. போன 5 வருஷத்தில் துணை சபாநாயகரே இல்லை. அப்போது ஜனநாயக பண்பு இல்லாத ஒருவர் பிரதமர் பதவியில் தொடர்வதால் எனக்கு பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை. இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம். காசர்கோடு தொகுதியில் வந்து மாதி வாக்குப்பதிவு நடந்துச்சு. அந்த இடத்துல நடக்கும்பொழுது வந்து எல்லா கட்சியினரும் அங்கே போட்டியிடறவங்களாம் கூப்பிட்டு வச்சு பாருங்கள் மாதிரி வாக்கு தேரும் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்த்துருக்காங்க, விவிபேட்லையும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது மொத்தமாகவே 10 தான் நோட்டாவோடு சேர்த்து. ஆனால் 11 ஓட்டுகள் வந்து பதிவாகி இருந்தது பிஜேபிக்கு, 2 ஓட்டு. அதுக்கப்புறம் இது மேல் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது விவிபேடு அப்புறம் வந்து இவிஎம் மிஷினில் ஹேக் செய்யப்பட்டிருந்துச்சா? இப்போ இந்த இவிஎம்ஸ் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் ஏதோ, அந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறவங்கலாம் பிஜேபி ஆளுங்க. சரி, இது வந்து நம்ம ரொம்ப தோண்டிட்டு போனோம்னா நமக்கு தலை சுத்தம். இந்த இவிஎம் மிஷின்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் சென்டர் ஆகிற இடத்துலையே ஏன் செட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதனால் காசர்கோடில் நடந்ததுன்னு இல்லை, பல்வேறு இடங்களில் இவிஎம்மை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பல இடங்களில் வந்து நீங்கள் கை சின்னத்தில் குத்தனா, திருவனந்தபுரம் தொகுதியில் கூட செய்தி வந்தது கை சின்னத்தில் அழுத்துறாரு, ஆனால் ஓட்டு பதிவாகிறது வந்துட்டு தாமரைக்கு பதிவாகுது. இது அது எப்படி எல்லா இடத்துலையும் கோளாறு தாமரைக்கு மட்டும் வருது? இதுதாங்க சிக்கல். அதனால் என்னை பொறுத்தவரையில் இவிஎம்மை ஒழிச்சு கட்டிட்டு பழைய முறையில் வாக்கு சீட்டுக்கு போகலாம். அப்படி இல்லையா, இவிஎம் இருந்தால் 100% விவிபிடி போட்டு எண்ணுங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கணும்.
சும்மா வந்துட்டு நான் அதை ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னா ஜனநாயகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். மக்கள் மதிக்க மாட்டான். இது சம்மந்தப்பட்ட எல்லா வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போகும்போது எல்லாமே தேர்தல் ஆணையம் பார்த்துப்பாங்கன்னு அதையும் தள்ளுபடி பண்ணி விடுறாங்க. அதாவது உச்ச நீதிமன்றம் சில வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க, பல வழக்குகளில் அரசாங்கத்துக்கு அனுசரணையாக தான் நடந்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா உச்ச நீதிமன்றத்துலேயும் பேக் பண்ணிட்டாங்க ஜட்ஜஸை. இப்போது அருண் மிஸ்ரான்னு ஒரு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சேர்மனாக போட்டார். அவர் எப்படின்னா பப்ளிக் பொது வழியிலே மோடியே இந்திரன் சந்திரன் புகழற ஆள். ஒரு ஜட்ஜாக இருக்கும்போதே இவரை தூக்கின்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போட்டாங்க. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் யூஎன்ஓ ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ 2-3 வருஷமாக நம்ம இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து சர்வதேச அங்கீகாரமே கிடையாது. அப்போ ஜட்ஜஸ்லாம் கடவுளுங்க கிடையாது. இப்போ இன்றைக்கி இருக்கிற சந்திரசூட், அவர் வந்து எலக்ட்ரோல் பாண்டை வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கினாங்க? 6-5 வருஷம் எடுத்துக்கினாங்க. அதில் எவ்வளோ பணத்தை இவங்க அடித்தாங்க? நான் கேட்குறேன், பிஎம் கேர் ஃபண்டுன்னு வசூல் பண்ணாங்க 500,000 கோடி. அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி தான் வசூல் பண்ணாங்க. அப்புறம் டக்குன்னு அது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு, அதுக்கு ஆடிட் பண்ண தேவையில்லை, சிஏஜி பண்ண தேவையில்லான்றாங்க. இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை தானே பார்த்துட்ருக்கு. காஷ்மீர் மாநிலத்தை 2 பிரித்தாங்க, தரம் தாழ்த்தினாங்க, யூனியன் டெரிட்டரி ஆக்குனாங்க. ஆக்சுவலாக தரம் உயர்த்தி தான் தெரியும், யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது நாளைக்கு மாநில ஃபுல் ஸ்டேட்ஹூட் கிடைக்கும். ஆனால் ஒரு ஃபுல் ஸ்டேட்ஹூட் இருந்ததை 2 பிரித்து லடாக்கு ஜம்மு காஷ்மீர்னு 2 யூனியன் டெரிட்டரி ஆக்குனாங்க. இப்போ 6 வருஷமாக தேர்தலே நடத்தலை, சட்டமன்ற தேர்தல். 6 வருஷமாக கவர்னர்லாம் ஆட்சி பண்ணிகிட்ருக்கார், புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் தேர்தல் நடத்திட்டு அப்புறம் ஸ்டேட்டை கொடுப்போன்றாங்க ஜம்மு காஷ்மீருக்கு. இதெல்லாம் இன்னும் அமித்ஷா விருப்பம், மோடி விருப்பமா? அப்போ அங்கே இருக்கிற காஷ்மீர் மக்களுக்கு அது ஏன் இவ்வளோ அந்த மாநிலத்தை பண்ணுறாங்க தெரியுங்களா? இருக்கிற மாநிலங்கள்லேயே சிறுபான்மை முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரே மாநிலம் காஷ்மீர். ஒரு மாநிலத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதையே இவங்களால் சகிச்சிக்க முடியல, இவ்வளோ கன்றாவி பண்ணாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குகளை என்ன பண்ணிகிட்ருக்குது? ஊர்காப்பானையில் போட்டு வச்சுருக்குது. ஸோ உச்ச நீதிமன்றம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அவங்கள மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. இப்போ பக்கத்தில் கிளாஸில் இருக்கிற வாத்தியார் சரியாக பாடம் நடத்தலைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்படி அவங்களுக்குள்ள சில டெலிகசிஸில் போகிறாங்க. ஆனால் இந்தியாவின் ஜனநாயகமே செத்துக்கிட்டு இருக்குது, நேர்மையான அரசியல் செத்துக்கிட்டு இருக்குது. உச்ச நீதிமன்றம் எல்லாத்துலேயும் நேராக தலையிடலை. கேட்டால் நாங்கள் எதிர்கட்சி வேலையை செய்ய முடியாதுன்றாங்க. நீங்கள் எதிர்கட்சி வேலையை செய்ய வேணாம், ஆனால் அரசியல் சாசனம் மீறுது. ஒரு பிரதமர் தேர்தல் விதிகளை மீறி, காட மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறி முஸ்லீம்களை வந்து பிள்ளையை பெற்றுக்கிறான், முஸ்லீம்களுக்கு வந்து சொத்தை பிரித்து பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு ஓப்பனாக பேசுகிறாரு. எல்லாருக்குமான பிரதமர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து பொது வெளியில் பேசுகிறாரு. இது மேலே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்காது. சரி, உச்ச நீதிமன்றம் பேப்பர்லாம் படிக்கிறாங்களா இல்லையா ஜட்ஜுங்க? ஜூம் ஓட்டோவில் எடுக்கலாமே, தானே முன் வந்து வழக்குகள் எடுக்கலாமே, ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? அப்போது அரசின் அதிகாரம் அச்சுறுத்தல் எல்லாரையும் பாதிச்சிருக்கா மாதிரி, ஊடகம் ஜட்ஜையும் பாதிச்சிருக்கு. அதனால் கோர்ட்டு எல்லாத்துக்கும் கோர்ட் மக்கள் போராடணும் வீதியில் இறங்கி. இப்போ இந்த எந்திரத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு மக்கள் வீதியில் இறங்கி போராடினா கண்டிப்பாக இதுக்கு விளைவு வரும். நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தா அவங்க நைசிட்டிஸ் ஜென்டில்மேன், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் பண்ணிங்களாம் பார்த்துங்களான் தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் பல போக்குகள் இல்லைன்னா, எவன் பிக் பாயிண்ட் அடித்தானோ அவனுக்கே அந்த 5 ரூபாய் நீ எடுத்துன்னு போன்னு சொல்கிற மாதிரி, ராம ஜென்ம பூமியில் பாபர் மசூதியை இடித்தவனுக்கே நீ வச்சுக்க அந்த லேண்டான்னு கொடுத்தாங்களே, இது அது கொடுத்ததால தான் கோகாய்க்கு எம்பி கொடுத்தாங்க. இது மாதிரி என்னால் 1000 தீர்ப்புகளை சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக உச்ச நீதிமன்றத்து மேலேயும் நம்பிக்கை இழந்தோம்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன தான் பண்ணுறது? ஸோ எங்களோட கலந்துக்கிட்டு பல விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார், நிறைய விஷயத்த சொன்னீங்க, விவிபேர்லாம் எப்படி யூஸ் பண்ணதெல்லாம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.